அனைவருக்கும் வணக்கம். செகண்ட் கவுன்சிலிங் எப்போ அப்படின்னு கேட்டிருந்தவங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். செகண்ட் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஜாயினிங்க்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அவங்க என்னென்ன ரெடி பண்ணணும் அப்படின்றத வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அலாட்மெண்ட் டு ஜாயினிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் என்னென்ன வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்றத பார்க்கலாம். செகண்ட் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்டேக்குள்ளே கன்ஃபார்ம் வந்துடும், அதான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீஅலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து நாளைக்கு போயிட்டு நாளைக்கு நாளைக்கு இந்த ரெண்டு நாளில் வந்து காலேஜில் கன்ஃபார்ம் ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. இவங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் கொடுத்த உடனே செகண்ட் கவுன்சிலிங் ஒர்க்காக அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சவரையிலுமே நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட சாட்டர்டே இல்லை மண்டே இந்த ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக செகண்ட் கவுன்சிலிங் அப்படின்றது வந்துடும். இந்த விக்கியை எதிர்பார்த்தது, பட் அவங்களோட ஒர்க்கு கொஞ்சம் டிலே ஆனதால் அவங்களால சென்ட் பண்ண முடியல. கண்டிப்பாக இந்த வீக் இல்லை அடுத்த வீக் வந்துடும். முக்கியமான ஒன்று, இந்த செகண்ட் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுறவங்க வந்து ரீஅலாட்மெண்ட் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். ரீஅலாட்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா 3 வருஷமே நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? 3 வருஷமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்போ கிடைக்குதோ நீங்கள் காலேஜ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிடலாம். பட் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு வாட்டி ரீஅலாட்மெண்ட் கொடுத்து ஒரு காலேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அந்த பர்சன் வந்து வேறு ஒரு காலேஜுக்கு ரீஅலாட்மெண்ட் அப்ளை பண்ண முடியாது. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை லாலுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய்.